வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த அரசு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த மெரினா பீச்சிலே கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் சிக்கி பல பேர் இறந்துள்ளார்கள். அடிப்படை வசதி செய்து கொடுக்க காரணத்தால் செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பறை வசதி கிடையாது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அதோடு இந்த கூட்ட நெரிசலே சிக்கி பல பேர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான இவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று பாதுகாப்பு ஏற்பாடுகள், மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் அடிப்படை வசதியில் செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு துன்பம் தான் நேர்ந்தது, இல்லை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம். இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. வெக்கக்கேடான விஷயம். ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள். பல பேர் இறந்திருக்கின்றார்கள். நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம். எதிர்பார்த்ததை விட கூடுதலான மக்கள் வந்து ஆர்வம் ரீதியினால் வந்துட்டாங்க. திடீர்னு ஏற்பட்ட இந்த ஜன நெரிச்சல் எங்களால் கட்டுப்படுத்த முடியல. ஆனா எட்டாயிரம் போலீசார் வந்து இந்த பாதுகாப்பு பணியில நாங்க ஈடுபடுத்திருக்கிறோம். உளவுத்துறை எதுக்கு வச்சுட்டு இருக்கு? முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதா அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம். அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. எதை வந்து உருப்படியை செஞ்சிருக்கிறாங்க? அதாவது இவர்களும் செய்ய மாட்டாங்க. இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் செயல்பட்டாலும் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது பொறுத்து கொள்ள முடியாத அரசாங்கம் தான் இன்னைக்கு முடியாது. திமுக அரசு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆராய்ச்சி கால்நடை பூங்கானா கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை கட்டணும். எதற்காக இதை கொண்டு வந்து சொன்னால், இன்றைக்கு விவசாயிகள் தான் சுமார் தமிழகத்தில் 60% பேர் இருக்கிறாங்க. விவசாயத்தினுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு தொழில். இந்த கால்நடை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தை நான் கொண்டாங்க. கால்நடை பூங்காவில் ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டாங்க. அதற்கு தேவையான நீரை அங்கே கிடைச்சு நீர் கிடைச்சாதான் அந்த ஆராய்ச்சி நிலையமே செயல்பட முடியும். அதற்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல்டி தண்ணீர் வேண்டும் என்று சொல்லித்தான் அதற்கு திட்டம் திட்டப்பட்டு தனியாக ஒரு குடிநீர் இன்னைக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சு கொண்டு வரணும். அதை இன்னைக்கு சிப்காட்டில் இருக்கிற தொழிற்சாலை கொண்டு போனால் என்ன, இது சரியா? இன்னைக்கு விவசாயிகள்லாம் போராட்டம் நடத்துவதை அறிவிச்சிருக்காங்க, என்கிட்ட கூட மனு கொடுத்தாங்க. இதையெல்லாம் இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இது விவசாயிகளுடைய பிரதான திட்டம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுத்தா இன்றைக்கு ஒரு 10 லிட்டர் கறக்கின்ற பசு ஒரு 35 லிட்டர் பால் கறக்கும். அதே போல ஆடு இன்றைக்கு ஒரு, அதுபோல மீன் ஆராய்ச்சி நிலையம், பன்றி, நாய், கோழி எல்லாமே இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டம் அது. இதெல்லாம் பொருளாதார வளர்ச்சி பெற முடியும். விவசாயிகள் பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவது அரசினுடைய கடமை. அதை எங்களுடைய அரசு செஞ்சது. ஆனால் விடியாதிமுக அரசு அதையும் அந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் திறக்கல, காலை பூங்காவை முழுமையாக திறக்கல. நான் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி திறந்துட்டோம். இந்த ஆராய்ச்சி நிலையத்தை இன்னும் திறக்கல. என்ன
நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், ஏன் அதை விடா முடியாது வச்சுட்டு தெரியல. அதிமுக அரசு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக இன்னும் கட்டி முடிக்கப்பட்டு இரண்டு ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் அது திறக்காது என்பதை கண்டிக்கத்தான். இது விவசாயிகளுக்கு விரோதமான அரசாகத்தான் நான் பார்க்க முடியும். கொண்டு வரப்பட்ட அந்த காவிரி தண்ணீரை சிப்காட்டுக்கு வழங்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது நீதிமன்றத்தின் மூலமாக சந்தித்து இது நிவாரண காலம். அப்படி ஒரு கால் மீண்டும் இதை கொண்டு போனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த தண்ணீரை சிப்காட்டுக்கு கொண்டு போக நினைத்தால் அதிமுக அரசு வருகின்ற பொழுது அதை ரத்து செய்யும். இன்றைக்கு இந்த செயலற்ற அரசு வந்த பிறகு இன்றைக்கு அண்டை மாநிலத்திலிருந்து எளிதா போதைப் பொருளை கடத்திட்டு வந்து இங்க விற்பனை செய்யலாம். இதனால இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்கன்னு தொடர்ந்து நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டு வரேன், ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்த கருத்தை தெரிஞ்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா நாளுக்கு நாள் இந்த போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, போதைப் பொருள் பயன்படுத்தினுடைய ஆற்றலுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்குது. இதெல்லாம் ஊடகத்திலேயும் பத்திரிகை செய்தி வச்சுதான் நான் பேசுறேன். நம்ம சேலத்துல இந்த போதை ஊசி போடுகின்ற காட்சி காட்டினாங்க. இந்த போதை ஊசி போட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த செய்தியாளர் படம் பிடிக்கிறார், இது தப்பிச்சு ஓடுகின்ற காட்சி நான் பார்த்தேன். இருந்த வேதனை எனக்கு, அது நாங்கள் வசிக்கின்ற மாநகரம், என்னுடைய சொந்த மாவட்டம், இந்த மாவட்டத்திலேயே இன்றைக்கு போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைக்கிறது என்பது வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கும். இன்றைக்கு மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த போதைக்கு அடிமையாகிட்டா அதிலிருந்து மீட்கவே முடியாது. அதோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அந்த குடும்பம் சீரழிஞ்சு. அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். ஊடகம், பத்திரிகை நண்பர்கள் இதற்கு துணை நிற்க வேண்டும். தயவு செய்து அருள்மூர்ந்து இந்த நாட்டுடைய நன்மை கருதி, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்களுடைய நன்மை கருதி போதைப் பொருள் எங்கெங்கெல்லாம் விற்கப்படுகிறதோ அதையெல்லாம் காட்சிப்படுத்தி வெளிப்படுத்த, அப்பத்தான் நிறுத்த முடியும். ஏன்னா இந்த அரசாங்கத்தால் இனி நிறுத்த முடியாது என்று தெளிவாகிவிட்டது. ஈரோட்டில் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் கல்லூரி நடத்திட்டார். தாளாரர் சாலை வழியாக போகும்போது அந்த கல்லூரிக்கு ஒரு 300 அடிக்கு அந்த பக்கம் கூட்டமாக மாணவர் நிற்கிற காட்சி பார்க்குறாங்க. தொடர்ந்து 3-4 நாட்கள் கண்காணிக்கிறாங்க. கண்காணித்த பிறகு அங்கே இருக்கிற வாட்ச்மேன் விட்டு ஏன் மாணவர்கள் அங்கே நிற்கிறாங்க கூட்டமாக என்று பார்த்து சொன்ன பொழுது அங்கே என்னென்னா போதைப் பொருள் வச்சிருக்காங்க. அதை உடனே அவர் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பவருக்கு தகவல் கொடுக்குறார். உடனே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்கிறார். கைது பண்ணிட்டு போய் சிறையில் அடைக்க வழக்கு தொடர்றாங்க, சிறையில் அடிக்கிறாங்க. 5 நாள் கழிச்சு அதே இடத்துல வைக்கிறாங்க. மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்றார் அந்த தாளர், மீண்டும் காவல்துறை அவர் பிடிச்சிட்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. மீண்டும் 5 நாள் கழிச்சு அதே இடத்துல வைக்கிறாங்க, மீண்டும் புகார் கொடுக்குறாங்க. அப்போ அந்த போதைப் பொருள் விற்கின்ற கும்பல் சம்பந்தப்பட்டவரை சந்திச்சு உங்களுக்கு ஏன் உங்களை அக்கறை மிரட்டப்படுகிறார். அவர் கேட்டாரு, சரி இது எங்கெங்கதான் விஷயம்னு கேட்கிறார். நான் அந்த நகரத்துல பல இடத்துல வைக்கிறோம், பல கல்லூரிக்கு முன்னாடி வைக்கிறேன் அவர் சொல்றாரு. அதோட அவர் சொன்னாரு, சரி நீங்க மேலே இங்க விற்க வேண்டாங்க, நீ தள்ளி எங்கேயோட வித்துக்கீங்க அப்படின்னு வேற வழி. அவர் சொல்றான், யார் இந்த போதைப் பொருளுடைய யார் தலைமை ஏற்று நடத்துகிறார்களோ அவர் சொல்றாரு இந்த தாளாரிட்ட, சார் நீங்க எத்தனை வரைக்கும் பிடிச்சாலும் நாங்க வித்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வந்து பல காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க. இதை விற்கிறதுக்கெல்லாம் தனி நாங்கள் ஆட்கள் நியமிச்சிருக்கோம், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த போதைக்கு அடிமையாகிய அடிமைப்பட்டவர்கள் தொடர்ந்து எங்களை நாடித்து ஆக வேண்டும், வேற வழி கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி பகிரங்கமாக இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமா தமிழகத்தில் நடந்துருக்கு. நிதி வர வரைக்கும் ஏன் நீ எதிர்பார்க்கறீங்க? தமிழ்நாட்டுடைய கல்விதான் முக்கியம் புரியுதுங்களா? நீய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்பது நான் ஏற்கனவே நான் வந்து எல்லாமே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நான் அறிக்கை வெளியிட்டேன். எல்லாமே வந்துட்டு எல்லா பத்திரிகையும் வந்துட்டு ஊடகத்திலும் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு அரசாங்கம் அதை காட்டிக்கொண்டு அதை சுட்டி காட்டி ஆசிரியர் பெருந்தைகளுக்கு அந்த சம்பளத்தை வழங்காது இருப்பது கண்டிக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு பல மாதங்களாக இந்த ஆசிரியர் பெரும் மக்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளம் வழங்கப்படாது இருப்பது வேதனை இருக்குது. ஏன்னா அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் வருங்கால இந்தியாவை, தமிழகத்தை ஆளக்கூடிய
மாணவர்களை உருவாக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் சோர்வடைகின்ற பொழுது அந்த கல்வி தரம் குறைஞ்சிடும். இதெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மத்திய அரசு ஆதாரி பெற வேண்டும். அது ஒரு புறம். இரண்டாவது, இந்த ஆசிய பெருந்தகைக்கு வழங்க வேண்டிய அந்த சம்பளத்தை முறையாக வழங்க வேண்டும் என்று ஊடகத்தின் வழங்க இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு ஒரு வருடமா சம்பளமே கொடுக்காது இருக்கிறாங்க. இதுவும் கண்டிக்கத்தக்கது. இது முறையாக அவர்களுக்கு அந்த பேராசிரியர்களுக்கு கிடைக்க தனியார் உதவி பெறுகின்ற அந்த அரசு அரசு கல்லூரியில் பணியாற்றி அரசு உதவி பெறுகின்ற கல்லூரியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கு உடனடியாக இந்த நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்று இந்த நேரம் வலியுறுத்துறாங்க. ஏற்கனவே அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம், இவர் கொண்டு வந்த திட்டம் இல்ல, அந்த திட்டத்தை கூட இன்னும் முழுமையா நிறைவேற்ற முடியல. போன வருடத்திற்கு முன்பு 2022 இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட அங்க இருக்கின்ற மேயர் உட்பட, இரண்டாவது இங்க இருக்கிற அமைச்சர் சென்னை மாநகர அமைச்சர் உட்பட இன்னைக்கு 20 சென்டிமீட்டருக்கு மலைக்கு மேலே பெய்தாலும் ஒரு சுட்டு தண்ணீர் தேங்காது அப்படின்னு சொன்னேன். 22, 23 முடிஞ்சது, 24 முடியும் போது இன்னைக்கு 2 ஆண்டுகள் ஆகி கூட இன்றைக்கு மழைநீர் வடிகால் பண்ணி சென்னை மாநகரத்திலே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இது கண்டிக்கத்தக்கது. எல்லாம் வெற்றி அறிவிப்பு தான். எதுவுமே இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை. வேகமா துரிதமா இந்த பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்னைக்கு வடகிழக்கு பருவமழை தோன்றது முன்பாக இந்த நிறைவேற்றிக்கணும். வடகிழக்கு பருவமழை கனமா பெய்ஞ்சா சென்னை மிதக்கும். உலக முதலீட்டர் மாநாட்டு நடத்தினாங்க, 2 நாள்ல 100 கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டான்னு இவர்களே வெளியிட்டாங்க. 500,000 கோடி முதலீடு ஈர்த்துன்னு சொன்னாங்க. 19 நாள்ல அமெரிக்காவில் போய் தங்கி வெறும் 7,000 கோடி தான் தொழில் முதலீடு ஈர்த்திருக்கிறீங்க. 19 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. தினந்தோறும் ஒரு மீட்டிங் வைப்பாரு, உங்களுடைய தொலைக்காட்சி பத்திரிகையிலேயே அப்படி வெளியிடுவீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு 17 நாள் தேவையா? அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே அவர் அழைச்சு இங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்களை அமெரிக்கா அழைச்சி, இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபரை அமெரிக்கா அழைச்சி அங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்க. எவ்வளவு மக்களை ஏமாற்றுறீங்கன்னு பாருங்க. இவரெல்லாம் வேறொரு திட்டத்துக்காக போனாங்க, அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா மக்கள் பேசிக்கொள்வது, நான் எனக்கு தெரியாது பரவலாக பேசிக்கொள்வது, இவருக்கு சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாடு சென்றதாக தகவல்கள். எங்களுக்கு தெரியாது, ஏன்னா இவ்வளவு நாள் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 19 புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரே வார்த்தையில போட்டிருக்கலாம். ஆனா 17 நாட்கள் அமெரிக்காவிலே தங்கி இந்த 19 புரிந்துணர்வு ஒப்பந்தம் 7,000 கோடி பெறுகின்றார் என்று சொன்னால் அது நம்பகத்தன்மை இல்லை. அமெரிக்காவுக்கு ஸ்டாலின் சென்ற நோக்கம் அவருடைய உடல்நிலை சிகிச்சை பெறுவதற்காக சென்றார் என்று பரவலாக மக்கள் பேசுகின்ற செய்தி உண்மையா போய் எனக்கு தெரியாது. எங்களுக்கு வந்த செய்தி தான் நான் சொல்றேன்.